வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி கார்ன் ரவா இட்லி. இந்த சோள ரவையை வச்சு பொதுவாகவே நம்ம நிறையா உப்மா வெரைட்டிஸ் இல்லை கிச்சடிஸ் பண்ணியிருப்போம். எப்படி இதில் கேரட் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க, முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வணங்கி சாஃப்டாகி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் அளவுக்கு சோள ரவையை இதில் சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்க போகிறோம். கடைசியாக 1/4 கப் அளவுக்கு துருவன கேரட்டையும் இது கூட சேர்த்தி 1 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி எடுத்துக்குவோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நல்லா ஆற விடுவோம். நம்மளோட மிக்சர் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கட்டிகள் எதுவுமே இல்லாத 1 கப் அளவுக்கு தயிர், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து இதை எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மிக்சரை 15-20 நிமிஷம் நல்லா ஊற விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துன தயிர் எல்லாமே உறிஞ்சு மாவு நல்லா கெட்டியாக இருக்கு. அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு மாவோட கன்சிஸ்டன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நம்ம மாவை இந்த மாதிரி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கோதுமை உணவு ஒவ்வாமை, அதாவது க்ளூட்டன் அலர்ஜி, க்ளூட்டன் ஃப்ரீ ஃபுட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கார்ன் வந்து 1 of the best ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். கார்னில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபியூஷன் மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து இது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். இந்த கார்ன் இட்லீஸை நம்ம 8-10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இட்லி எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வந்து வெந்து வந்திருக்கு. கொஞ்ச நேரம் ஆற விட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு எதுவுமே ஒட்டாமல் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி வந்துடும். இந்த இட்லியை நம்ம தேங்காய் சட்னி இல்லை கார சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த கார்ன் ரவா இட்லியில் நம்ம கேரட் மட்டும்தான் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா பீன்ஸ், பச்சை பட்டாணி மாதிரியான காய்கறிகளை வேக வச்சு நீங்கள் இது கூட சேர்த்திக்கலாம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியான இந்த க்ளூட்டன் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் காமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஜீனாஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.